हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल जॉय होम्स नम चैनल इप्पा फर्स्ट टाइम पाक्रेंगा अप्पडीना सब्सक्राइब पन्ना मरंदरादिंगा फ्रेंड्स अप्पडिये पक्कत्तुल इरुक्कर बेल आइकॉन क्लिक पन्नुंगा अप्पा दा ना पोर एल्लो वीडियो नींगा उडने पार्क्क मुडियुम इनिक्कु नम टू टाइप्स ऑफ स्नैक्स रेसिपी दा पार्क्क पोरोम अदुल फर्स्ट वन कॉर्नफ्लेक्स अंड देन सेकंड वन पफ्ड राइस मसाला इदु सेय्यिरदुक्कु रोम्ब रोम्ब ईजी वांगा वीडियोक्कुल्ल पोगलाम कॉर्नफ्लेक्स रेसिपी सेय्यिरदुक्कु ஒரு கப் அளவு ஃப்ரை பண்ண கார்ன் எடுத்துக்கோங்க எண்ணெய் கடலை 3 டேபிள்ஸ்பூன் அளவு பெரிய வெங்காயம் பாதி பொடி பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி சின்னது அதையும் பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து டேட்ஸ் வந்து ஒரு டேட்ஸ் நான் எடுத்துக்கேன் சீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிரலாம் சோ இதோட டேட்ஸோட ஸ்வீட்டும் இந்த லெமனோட புளிப்பு சுவையும் சேர்றப்போ டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் இத mix பண்ணிட்டு தேவையான அளவு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு இப்போ இந்த உப்பும் காரமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் फ्रेंड्स कॉर्नफ्लेक्स रेसिपी रेडी ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க फ्रेंड्स அடுத்து நம்ம பஃப்ட் ரைஸ் மசாலா ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம pan வச்சாச்சு சோ pan ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க இப்போ நம்ம தாளிக்க போறோம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு கடுகு வெடிச்சாச்சு இப்போ நம்ம உடைச்ச பருப்பு ஆட் பண்ணிரலாம் இப்போ இதுவும் ஃப்ரை ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம நாலு பல் பூண்டு தோல் வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம் இதோட ஸ்கின் கலர் வந்து கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் லைட்டா வறுத்துக்கிட்டே வாங்க பாருங்க இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு வத்தல் 2 இந்த வத்தலையும் நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணிரலாம் ஒரு கொத்து கறுவப்பிலை அவ்ளோதான் கறுவப்பிலை ஃப்ரை ஆயிடுச்சு வேக வச்ச நிலக்கடலை 1 கப் அளவு சோ நம்ம ஆல்ரெடி வேக வச்சோம் இதல நம்ம இன்னும் வறுக்கும் போது இன்னும் சாஃப்ட்டா இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதோ வறுபட்டுச்சு फ्रेंड्स நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ண போறோம் ஒரு 3 சிட்டிகை அளவு போதும் தேவையான அளவு மிளகாய் தூள் இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டு உப்பு தேவையான அளவு அவ்ளோதான் फ्रेंड्स நம்ம எடுத்து வச்சிருக்கிற பஃப்ட் ரைஸை இதல ஆட் பண்ணிரலாம் சோ மசாலா எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மெதுவா mix பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மசாலா எல்லாமே கொஞ்சமா mix ஆயிடுச்சு அவ்ளோதான் फ्रेंड्स பஃப்ட் ரைஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு